இன்றைக்கி நாம் கேகே நகரில் அமைஞ்சிருக்க ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் தான் பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் நான் ஔவையார் சொன்ன ஒரு பழமொழியை உங்கள் எல்லாருக்கும் நினைவு கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்ப்பது. ஏன்டா இப்படி தான் ஔவையார் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு கனவில் நான் பாட்டு தூங்கிட்டு இருந்தப்ப, ஓ தூங்கிட்டு இருக்கப்போ தான் கனவே வருமோ, அதான் நான் நேற்று தூங்கிட்டு இருக்கப்ப அவங்க பாட்டும் கனவில் வந்து இதை என்கிட்ட சொல்லி, இதை நீ உலக மக்களுக்கெல்லாம் இவ்வுலகிற்கெல்லாம் சென்று இதை சேர்க்க வேண்டும் அப்படின்னு என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ரெசிடென்ஷியல் பிளாட் மெயின் ரோடுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குங்க. அதனால தான் நான் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்தே டைரெக்டாக நடந்து போய் அந்த பிளாட்டை காமிக்கிறேன். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் கண்ணன், நான் சென்னையில் உள்ள ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிடைச்ச ப்ராப்பர்ட்டியெல்லாம் போஸ்ட் பண்ணுறதில்ல, எங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கோவிட் டைமில் வீட்டிலருந்தே வீடு பார்க்கணுமா, படுத்துக்கிட்டே பிளாட் பார்க்கணுமா, எங்கள் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணால் போதும். இன்னொரு ஹைலைட் என்னென்னா, நம்ம பார்க்க போகிற இந்த பிளாட் கேகே நகர் எம்எல்ஏ அண்ணன் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது தான் அண்ணனோட வீடு. ஓ, ரேஷன் கடையில் ஒரு வாட்டி அரிசி போடலனாலும் போதும், எம்எல்ஏ அண்ணன் விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமான்ட்டு கதறிக்கிட்டு அங்கன உள்ளே அவர் வீட்டுக்கு ஓடி போயிடலாம். ஸோ இப்படிப்பட்ட மெயின் ஏரியாவில் இருக்க ரெசிடென்ஷியல் பிளாட் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இதாங்க நாம் இன்றைக்கி பார்க்க வந்த பிளாட். இதில் டெமாலிஷ் கண்டிஷனில் ஒரு வீடு இருக்குது. நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்போ இந்த வீடை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணி இந்த பிளேஸை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த CMDA அப்ரூவ்ட் பிளாட் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு, ரோட் வித் 30. ரொம்ப கூலான காமான பிளேஸில் அமைஞ்சிருக்கு. பிளாட்டோட டோட்டல் ஏரியா 1 கிரவுண்ட், அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட். இந்த லேண்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 40x60, ஃப்ரண்டேஜ் வந்து 40 வருங்க. ஸோ இந்த பிளாட் ஒரு பாஷான வீடு கட்டுறதுக்கோ இல்லை 6 ஃப்ளாட்ஸ் வச்சு லிஃப்டோட ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கோ ஒரு பில்டருக்கோ இல்லை தனி நபருக்கோ கண்டிப்பாக சூட் ஆகும். நம்ம இந்த கோவூர், குன்றத்தூர், கிருகம்பாக்கம், போரூர் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணி கேகே நகர் வடபழனி எல்லாம் வரப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சிச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி உங்கள் இடத்துல நீங்கள் எப்படியோ அதை விட நாங்கள் எங்கள் இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொன்னாங்க. அதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க வந்த லேண்டை பார்த்தாச்சு. இதோட ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மேலே தேடுற நம்பர் கால் பண்ணுங்கள். என்னடா பால் டைல் நம்ம பாடி ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கொரோனா உங்களை மட்டும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.